கண்ணியத்திற்குரிய அண்ணல் காயித மில்லத் அவர்களுடைய 128வது பிறந்த தின விழா இன்றைக்கு அரசின் சார்பிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் அரசின் சார்பிலே நான் என்று சொல்லும்போது அரசின் சார்பிலே கண்ணியத்துக்குரிய காயித மில்லத் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டவர் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கண்ணியத்துக்குரிய காயித மில்லத் அவருடைய 100வது விழா கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற போது அப்போது நானும் கூட 91-96 அமைச்சராக இருந்தேன். அப்போது அங்குள்ள நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்கள் நம்முடைய அம்மாவிடத்தில் கண்ணியத்துக்குரிய காயித மில்லத் அவர்களுடைய அந்த பிறந்த தின விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக அந்த மேடையிலேயே அரசு விழாவாக இது வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கான அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அரசினுடைய அந்த உத்தரவையும் போட்டவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே 91-96 ஆண்டு காலகட்டத்தில் இதயதேவம் அம்மா அவர்கள் அரசின் சார்பிலே அந்த விழா நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவிட்டதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் இது அரசின் சார்பிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைக்கப்பட்டது. மணிமண்டபம் அதே போல் மணிமண்டபம் கூட அமைப்பதற்கு உத்தரவிட்டார்கள். நம்முடைய இஸ்லாமிய பிரிவர்கள் அங்கே கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக அங்கேயே வந்து அந்த மேடையிலே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அம்மா இது மணிமண்டபம் கட்டப்பட்டிருந்து அதுவும் கட்டி முடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல அந்த உலாமாக்கள் பென்ஷன் அதாவது காத்திருப்போர் பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. காத்திருப்போர் பட்டியலில் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலாமாக்கள் பென்ஷனை கூட உயர்த்தி கொடுத்து அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே கொடுத்தவர். அந்த வகையில் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உற்ற தோழனாக உற்ற நண்பனாக உணர்வுபூர்வமாக திமுக போல உதட்டளவில் இல்லை உணர்வுபூர்வமாக இஸ்லாமிய சமுதாயத்தை மதிக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் என்ற அடிப்படையில் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு வகைகளிலே வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் சரி அதனைத் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு போதை மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து போதை வஸ்துகள் அதாவது கஞ்சா அபீன் அது நர்காட்டிக் டிரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரௌன் சுகர் கள்ள சாராயம் அதே போன்று இப்போ கடத்தணும் அதுதான் விமான நிலையத்தில் கடத்திட்டு வராங்கன்னா அப்போ சர்வசாதாரணமாக வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தளமாக இருக்கு இல்லையா. தமிழ்நாடு பொறுத்தவரை போதை வஸ்துடைய ஒரு தளமாக இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து போதை வஸ்துகள்லாம் இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கு கொண்டு வரப்படுகிற நிலைமை. எனவே இதை ஒடுக்குவதற்கு எந்த விதமான இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு அரசு டாஸ்மாக் வந்து கடையில் குடித்த மதுவிலையும் இறந்துறாங்க. தஞ்சாவூரில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. அதேபோல் இப்போ டாஸ்மாக் மேலே இப்போ நம்பிக்கை வந்து இப்போ இழக்கின்ற அளவுக்கு ஒரு அரசு மதுபான கடையிலே ஒரு மது வாங்கி குடிக்கிறதுக்கே இப்போ ஒரு அச்சம் தருகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்குதுன்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மதுபானங்களில் வந்து கலப்படம் அதே போல் கள்ளச்சாராய சாவுகள் அரசு இதில் டாஸ்மாக் சரக்கை வந்து வாங்கி குடித்தவெல்லாம் வந்து இறந்து போகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குன்னா இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழக அந்த விடியாத அரசு அது வந்து ஒரு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலை தான் இருந்தது. இது போல் ஒரு நிகழ்வு பார்த்தா இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அந்த கள்ளச்சாராயண மரணங்கள் அதே போன்று வந்து டாஸ்மாக்கிலேருந்து வாங்கி கொடுத்து சுருண்டு விழுந்து செத்து போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு புரியாத புதிராக இன்றைக்கு இருந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மதுபானம் வந்து குடிக்கின்றவர் அது குடிக்கின்றவர்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடாதான் வருகாலத்தில். ஆனால் இப்போ குடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை வந்து ஒரு 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 குற்றச்சாட்டு வராத அளவுக்கு இருக்கின்ற குற்றச்சாட்டு வராத அளவுக்கு பார்த்துக்கொள்ளது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து சுருண்டுன்னு சேர்றாங்க தஞ்சாவூரில் வந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்கன்னா இதற்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த விடியாத அரசுக்கு உண்டு. ஒடிசா ரயில் விபத்தில் பொறுப்பேற்று ரயில்வே துறை அமைச்சர் இல்லை இல்லை ஒடிசா ரயில் விபத்து இவர் ஒரு ரெண்டு ஒடிசா ரயில் விபத்தில் பொறுப்பேற்று ரயில்வே துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு எதிர்கட்சிகள் இல்லை. இப்போ நாட்டையே உலக வந்து ஒரு துயரமான சம்பவம் எங்களுடைய அந்த நடப்படையர் கழக பூச்சா வந்து அதே போல் இரங்கல் அதே போல் வந்து வருத்தத்தையும் வேதனையும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு. எனவே இது குறித்து வந்து இப்போ ரயில்வேவும் விசாரிக்குது அதே போல் வந்து சிபிஐக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சிபிஐக்கு ரெஃபர் பண்ண பிறகு தான் இது உண்மை என்னன்றது தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஒரு ப்ரீ மெச்சூர் மட்டும் ரிப்போர்ட்டு புரியுதுங்களா. அப்போ நீங்கள் கேளுங்க ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க. போனவங்க என்ன அந்த ஸ்தலத்தை போய் இடத்த போய் பார்த்தாங்களே அந்த இடத்துக்கே போகலையே ஸ்பாட்டுக்கு தானே போனோம்
உதயநிதியும் வந்து திரு சிவசங்கரை வந்து ஸ்பாட்டுக்கு போனோம். ஸ்பாட்டுக்கு அது ஏங்க ஒரு 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 முதலமைச்சருடைய மகன் அதிகாரம் படைத்தவர் அவர் போய் இந்த ரீசனை போய் சொல்லாமல் இது 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 வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சீசன் இது. இதெல்லாம் ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு கூலிங் கிளாஸு கூலிங் கிளாஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா போடுறது தப்பில்லை. இப்போ அவங்க தாத்தா போட்டிருக்காரு, அதே போல் இவரை பொறுத்தவரையில் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் அவர் போட்டு போகிறாரு. ஆனால் ஒரு துயர சம்பவத்துக்கு அது போடும்போது வந்து இது தேவையில்லாத விஷயம். இதுவும் ஷூட்டிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க. சரி, உண்மை நிலைமை என்ன? 170 பேர் வந்து அன்ரிசர்வ் கமாண்ட்மெண்ட்ல இருக்காங்க. 170 பேர் இப்போ ரிசர்வ் கமாண்ட்மெண்ட்டில் இருக்கவங்க டீட்டெயில்ஸு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க. அப்போ அன்ரிசர்வ் கமாண்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்றது ஒன்றும் தெரியல. இன்னும் வந்து 170 பாடி வந்து இன்னும் வந்து நம்ம யாருமே இறந்துருக்கக்கூடாது அப்படி தான் எல்லோருடைய அதை நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் அதை உறுதிப்படுத்த வேண்டியது யார்? அது அந்த 170 பாடியில் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல யாருன்றத. அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஒரு தரவாக வந்து விசாரித்து பகுப்பாய்வு அனலைஸ் பண்ணி ஒரு ஒட்டுமொத்தமாக ரிப்போர்ட் கொடுக்காம முந்திரி கொட்டை மாதிரி உடனடியாக வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டு இன்னும் 5 பேர் நிலமை என்னன்னு தெரியல. ஆனால் கேட்டாங்க யாருமே வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லைன்றாங்க. அதனால் இது வந்து முழுமையான அளவுக்கு வந்து ஒரு அறிக்கை அரசு சார்பில் யார் யாரெல்லாம் போனாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எத்தனை பேர் அந்த ட்ரெயினில் இருந்தாங்க, எத்தனை பேர் வந்து காப்பாற்றப்படும், எத்தனை பேர் ஐசியூல இருந்தாங்க, எத்தனை பேர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்க, இன்னும் எத்தனை பேர் வேறு போஸ்ட் தெரியல. அவங்க பேரோட வந்து நெட்டில் வெளியிடுங்க இந்த சோஷியல் மீடியாவில். அதையும் இன்னும் வெளியில்லாது. அப்போ வெளியிடாமல் சும்மானால வந்து இப்போ ஒடிசா போயிட்டு வந்து ஒரு சுற்றுலா போகிற மாதிரி கூலிங் கிளாஸ் ஃபேமிலி போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. சுபாஷ் கூட கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு.